வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். ஊரடங்கு வரும் 17ஆம் தேதி முடிவடையும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்றிரவு 8 மணிக்கு நாட்டு மக்களிடம் உரையாற்றுகிறார். முப்பத்தி 31 நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான 2வது கட்ட வந்தே பாரத் விமான சேவை வரும் 16ஆம் தேதி துவக்கம். மத்திய அரசு கொரோனா பரவல் தடுப்பு மற்றும் ஊரடங்கு தளர்வு குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை காணொலி காட்சி மூலம் ஆலோசனை. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை வெளியீடு அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்றிரவு 8 மணிக்கு நாட்டு மக்களிடம் உரையாற்றவுள்ளார். கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஏற்கனவே 3 முறை நாட்டு மக்களிடம் உரையாற்றியுள்ள பிரதமர் 4வது முறையாக இன்றிரவு உரையாற்றுகிறார். நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை சீரமைப்பது குறித்து நேற்று மாநில முதலமைச்சர்களுடன் 5வது முறையாக ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய பிரதமர் கிராமப்புறங்களில் கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். மேலும் பருவமழை தொடங்கவுள்ள சூழலில் கொரோனா மற்றும் பிற நோய்களை கட்டுப்படுத்த மருத்துவ மற்றும் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தற்போது அமலில் உள்ள 3வது கட்ட ஊரடங்கு வரும் ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிவடைய உள்ள நிலையில் பிரதமர் இன்றிரவு ஆற்றவுள்ள உரையின்போது ஊரடங்கு மற்றும் அது தொடர்பான தளர்வுகள் குறித்து எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள குறு சிறு நடுத்தர தொழில்துறையினர் விவசாயிகள் மற்றும் பெரும் தொழில் நிறுவனங்களுக்கு கடந்த 2 மாதங்களில் சுமார் 6 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பொதுத்துறை வங்கிகள் கடனுதவி வழங்கியிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மார்ச் 1ஆம் தேதி முதல் மே 8ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் குறு சிறு நடுத்தர தொழில்துறையினர் சில்லறை வியாபாரிகள் வேளாண் துறையினர் மற்றும் பெரும் தொழில் நிறுவனங்களின் 46,74,000 வங்கிக் கணக்குகளில் 5,95,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று வங்கி சாராத நிதி நிறுவனங்களுக்கு 1,18,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் கூறியுள்ளார். இதனிடையே கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள 2வது கட்டமாக தமிழகம் உள்ளிட்ட 14 மாநிலங்களுக்கு 6,195 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக கேரளாவுக்கு 1,276 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பஞ்சாபுக்கு 638 கோடி ரூபாயும் மேற்கு வங்கத்திற்கு 417 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு 335 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் 15வது நிதிக்குழு பரிந்துரை அடிப்படையில் மாநிலங்களுக்கு 2வது தவணையாக இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கொரோனா பாதிப்பை எதிர்கொள்ள சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு இது உதவும் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னதாக கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் தவணையாக 6,195 கோடி ரூபாயை 14 மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. வந்தே பாரத் மற்றும் சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் பணி தொடர்ந்து முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதேபோன்று உள்நாட்டில் சிக்கியுள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு ஷமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் அனுப்பி வைக்கும் பணியும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கொரோனா பாதிப்பு காரணமாக பாதிக்கப்பட்டு பல்வேறு நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்கள் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் ஏர் இண்டியா சிறப்பு விமானங்கள் மூலம் தாயகத்திற்கு அழைத்து வரப்படுகின்றனர். இதன் ஒரு பகுதியாக 180 பயணிகளுடன் மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தது. சென்னை விமான நிலையத்தில் சிறப்பு மருத்துவக் குழுவினர் பணியமர்த்தப்பட்டு
வெளிநாடுகளிலிருந்து வந்த அனைத்து பயணிகளும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் விடுதிகள் அல்லது தனிமைப்படுத்தும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அடுத்த சில நாட்களில் ஓமன், கோலாலம்பூர், பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ், பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா போன்ற இடங்களிலிருந்து சென்னைக்கு தொடர்ந்து விமானங்கள் இயக்கப்படவுள்ளன. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து இந்திய பயணிகளுடன் ஏர் இந்தியா விமானம் இன்று மும்பைக்கு புறப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இதேபோல் சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் இந்திய கடற்படையின் இரண்டாவது கப்பலான ஐஎன்எஸ் மாகர் மாலத்தீவிலிருந்து கொச்சி புறப்பட்டது. 202 இந்தியர்கள் பயணம் செய்யும் இந்த கப்பல் இன்று கொச்சி துறைமுகம் வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஐஎன்எஸ் ஜலஷ்வா கப்பல் மூலம் 698 பயணிகள் கொச்சி வந்தடைந்தனர். இந்த இரு கப்பல்களும் கொச்சியிலிருந்து மீண்டும் மாலே சென்று எஞ்சியுள்ள இந்தியர்களை அழைத்து வரும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் மாலத்தீவிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்திற்கும் அடுத்த சில நாட்களில் கப்பல் மூலம் இந்தியர்கள் அழைத்து வரப்பட உள்ளனர். இதனிடையே ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் தமிழகத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கும் வெளிமாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். இன்று காலை வரை நாடு முழுவதும் 542 ஷ்ரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. இதில் தமிழகத்திற்கு வந்தடைந்த ஒரு ரயில் உட்பட 448 ரயில்கள் அவை சென்றடைய வேண்டிய இடத்தை அடைந்துவிட்டன. எஞ்சிய 94 ரயில்கள் திருச்சி, லக்னோ, வாரணாசி, பரோனி, ஜெகநாத்பூர், கோரக்பூர், ஹாத்தியா, தர்பங்கா, கயா உள்ளிட்ட நகரங்களுக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் இரண்டாம் கட்ட விமான சேவை வருகிற 16 தேதி தொடங்க உள்ளது. இம்மாதம் 22 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த விமான சேவையின் போது 31 நாடுகளிலிருந்து இணைப்பு விமானங்கள் உட்பட மொத்தம் 149 சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து 6 விமானங்களும், ஓமனிலிருந்து 4 விமானங்களும், சவுதி அரேபியாவிலிருந்து 3 விமானங்களும் இயக்கப்பட உள்ளன. அமெரிக்கா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, மலேசியா, பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்த விமானங்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா விமான சேவை இல்லாத தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், ஜார்ஜியா, பெலாரஸ், அர்மீனியா, உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளிலிருந்தும் சிறப்பு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. எனினும் இந்த 149 விமானங்களில் எந்த விமானமும் தமிழகத்திற்கு இயக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று பாதிப்பால் நிறுத்தப்பட்டிருந்த பயணிகள் ரயில் சேவை 50 நாட்களுக்கு பிறகு இன்று தொடங்கியது. புதுதில்லியிலிருந்து 3 ரயில்கள் இயக்கப்பட்டன. எனினும் புதுதில்லியிலிருந்து சென்னைக்கு 2 ரயில்கள் மட்டும் இயக்கப்படும் எனவும் அதன் பிறகு ரயில்கள் இயக்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் ரயில் போக்குவரத்தும் முற்றிலும் நிறுத்தப்பட்டது. சுமார் 50 நாட்களுக்கு பிறகு ரயில் போக்குவரத்து இன்று தொடங்கும் என ரயில்வே துறை அறிவித்திருந்தது. அதன்படி முதற்கட்டமாக புதுதில்லியிலிருந்து இன்று பெங்களூரு, பிலாஸ்பூர், திப்ருகர் ஆகிய நகரங்களுக்கு 3 சிறப்பு ரயில்களும், ஹவுரா, பாட்னா, பெங்களூரு, மும்பை சென்ட்ரல் மற்றும் அகமதாபாத் ஆகிய இடங்களிலிருந்து புதுதில்லிக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த ரயில்களில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பெட்டிகள் மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளன. இந்த ரயில்களில் பயணம் செய்ய இதுவரை 45,533 டிக்கெட்டுகள் IRCTC இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் ரயில்வே துறைக்கு 16,15,00,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. அடுத்த 7 நாட்களில் ரயிலில் பயணம் செய்ய மொத்தம் 82,317 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளனர். இணையதளம் மூலமாக முன்பதிவு செய்த பயணிகள் உறுதி செய்யப்பட்ட பயணச்சீட்டுடன் வந்தால் மட்டுமே சிறப்பு ரயில்களில் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். அனைத்து பயணிகளும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வருவதுடன் அவர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனையும் செய்யப்படும். நோய் அறிகுறி ஏதும் இல்லை என உறுதி செய்யப்படும் பயணிகள் மட்டுமே இந்த சிறப்பு ரயில்களில் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். பயணிகள் தங்களுக்கு தேவையான உணவு, படுக்கை விரிப்புகள், கம்பளி போன்றவற்றை தாங்களே எடுத்துக்கொண்டு வர வேண்டும் எனவும், உடல் பரிசோதனை செய்ய ஏதுவாக ரயில் புறப்படுவதற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்பாக ரயில் நிலையங்களுக்கு வந்து சேர்வதுடன் ஆரோக்கிய சேது செயலியை பயணத்தின் போது பதிவிறக்கம் செய்து வைத்திருப்பது கட்டாயம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே புதுதில்லி சென்னை இடையேயான சிறப்பு ரயில் வருகிற 14 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் மட்டும் இயக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை புதுதில்லி இடையே வாரம் இருமுறை ராஜ்தானி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே துறை அறிவித்திருந்த நிலையில்
தமிழக முதலமைச்சர் பிரதமரிடம் கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட காரணத்தால் வருகிற 14 மற்றும் 16 தேதிகளில் மட்டும் புதுதில்லியிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் இந்த இரு ரயில்கள் தவிர தமிழகத்திற்கான வழக்கமான ரயில் சேவைகள் இயக்கப்படாது எனவும் ரயில்வே துறை அறிவித்துள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான புதிய வகை வெண்டிலேட்டர் சாதனம் ஒன்றை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பெங்களூரு தேசிய விமானவியல் ஆய்வுக்கூடம் தயாரித்துள்ளது. பைபாப் வெண்டிலேட்டர் எனப்படும் இந்த செயற்கை சுவாச கருவி 36 நாட்களில் உருவாக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இந்த வெண்டிலேட்டரில் முப்பரிமாண சாதனங்களும் காற்றை மிக தூய்மையாக வடிகட்டக்கூடிய ஃபில்டர் கருவிகளும் பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க உதவும் என்றும் தேசிய விமானவியல் ஆய்வுக்கூடம் தெரிவித்துள்ளது. சிறப்பு பயிற்சி பெற்ற செவிலியர்கள் இன்றி குறைந்த கட்டணத்தில் கையடக்கமான இந்த சாதனம் கொரோனா சிறப்பு வார்டுகள் தற்காலிக மருத்துவமனைகளில் பயன்படுத்துவதற்கு உகந்ததாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 70,756 உயர்ந்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் இன்று காலை வெளியிட்டுள்ள இணையதள தகவலில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 3,604 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 87 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை 2,293 அதிகரித்துள்ளது. இதுவரை 22,455 பேர் குணமடைந்துள்ளனர். மகாராஷ்டிரா, தில்லி மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அதிகமாக இருந்த போதிலும் உயிரிழப்பு மிக குறைவாகவே உள்ளது. இம்மாநிலங்களை விட நோய் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் குறைவாக உள்ள மாநிலங்களான மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்களில் இறப்பு வீதம் அதிகமாக உள்ளது. மேகாலயாவில் குறைந்த எண்ணிக்கையில் பாதிப்பு இருந்தாலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறைந்த அளவிலான மருத்துவ பரிசோதனையும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் தில்லியில் அதிகமானோருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டதில் பெரும்பாலானோருக்கு நோய் தொற்று இல்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் இறப்பு வீதமும் குறைவாக உள்ளது. ஆனால் குறைந்த அளவிலான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்களில் இறப்பு எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. ராஜஸ்தானை விட மத்திய பிரதேசத்தில் குறைவான பாதிப்பு இருந்த போதிலும் இறப்பு எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. உத்தரப்பிரதேசத்தை விட மேற்கு வங்கத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் இறப்பு எண்ணிக்கை இரட்டிப்பாக உள்ளது. செவிலியர்கள் மற்றும் இதர சுகாதார பணியாளர்களின் பங்களிப்பில்லாமல் பெருந்தொற்றுக்களுக்கு எதிரான போரை நம்மால் வெல்ல முடியாது என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார். நவீன செவிலியர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலின் 200வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல லட்சம் செவிலியர்கள் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த ஆண்டு செவிலியர் மற்றும் துணை செவிலியர்களுக்கான ஆண்டாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். செவிலியர் பணியில் இருப்பவர்கள் தன்னலமில்லாத அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். नर्सिंग प्रोफेशनल की बहनें हमारे अस्पतालों में, हमारी हेल्थ फैसिलिटीज़ में फ्रंट से लीड कर रही हैं. फ्रंट लाइन कोरोना वॉरियर्स की तरह अपने स्वास्थ्य को भी खतरे में डालकर वो काम कर रही हैं. कोविड के खिलाफ जो जंग चल रही है उसमें जो भी हम लोगों को सफलता अभी तक मिली है, दुनिया के मुकाबले बेहतर सफलता, उसमें हमारी इन बहनों का बहुत बड़ा महत्वपूर्ण रोल है. செவிலியர்களின் சேவைக்காக விருதுகளும் பாராட்டுகளும் காத்துக் கொண்டிருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். செவிலியர் தினத்தையொட்டி சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கொரோனா சிறப்பு மையத்தில் செவிலியர்கள் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியதுடன் உறுதிமொழியும் ஏற்றனர். அவர்களுக்கு மருத்துவமனை முதல்வர் நாராயணபாபு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தார். உலகம் முழுக்கும் இது போன்ற உங்களை போன்ற இந்த செவிலிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருமே மிக சிறப்பாக அர்ப்பணிப்புணர்வோடு அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறது என்பதை உலகமே உற்று நோக்குகின்றது. நான் ஒரு செவிலியர் என்பதிலே நிச்சயமா
நீங்கள் பெருமை கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் இன்றைக்கு சமூகத்தினுடைய பார்வை நம்மேல் இருக்கிறது. அந்த கொரோனா வைரஸினுடைய இந்த இந்த பரவுதல் அந்த நிலையிலிருந்து நாம் நல்ல ஒரு நிலைக்கு வருகின்ற அந்த நாளை நாம் இந்த நேரத்தில் எதிர்கொள்வோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொண்டு மிக சிறப்பாக பணியில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை. நெஞ்சுவலி காரணமாக புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினார். 87 வயதான அவருக்கு காய்ச்சல் இருந்ததால் கொரோனா தொற்று பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் அவருக்கு கொரோனா தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அவரது உடல்நிலை சீராக உள்ளது என்று மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து மன்மோகன் சிங் இன்று வீடு திரும்பினார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணியாற்ற இறைவன் ஆசீர்வதிக்கட்டும் என்று கூறியுள்ளார். 1954 மே 12 பிறந்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்று 66 வயது நிறைவடைந்து 67 வயது தொடங்குகிறது. முதலமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தமிழக துணை முதலமைச்சரும் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம், பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன், பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்கும் முதலமைச்சர் தமது நன்றியை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை மற்றும் ஊரடங்கு தளர்வு குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை காணொலி காட்சி மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். கொரோனா தொற்று பரவாமல் இருப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும், மாவட்டங்களில் ஓரளவு தளர்வு செய்து தொடங்கப்பட்டுள்ள தொழில்கள் மற்றும் கடைகளின் செயல்பாடு குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். வருகிற 17 முடிவடைய உள்ள ஊரடங்கை நீட்டிப்பதா அல்லது தளர்த்துவதா என்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் திருக்கோவில்களில் பணியாற்றும் அர்ச்சகர்களுக்கு 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்களில் பங்குத்தொகை மட்டும் பெறும் 2108 அர்ச்சகர்களுக்கும், ஒரு கால பூஜை நிதியுதவி பெறும் திருக்கோவில்களில் பணிபுரியும் 8340 அர்ச்சகர்கள் மற்றும் இதர கோவில் பணியாளர்களுக்கும் ஏற்கனவே 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மேற்குறிப்பிட்ட பிரிவினருக்கு மேலும் 1000 ரூபாய் நிவாரணத் தொகையாக திருக்கோவில் நிதியிலிருந்து வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம், தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம், தமிழ்நாடு குடிசைப்பகுதி மாற்று வாரியம் ஆகியவற்றின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவான ஆய்வு நடத்தி பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் இது தொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். இக்கூட்டத்தில் தமிழ்நாடு வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை முதன்மை செயலர் ராஜேஷ் லக்கானி, சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழும உறுப்பினர் செயலர் கார்த்திகேயன், தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய மேலாண்மை இயக்குநர் ப. முருகேஷ் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஜூன் 1 தொடங்கும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே. ஏ. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஜூன் 12 வரை நடைபெறும் என்று கூறினார். மார்ச் 26 நடைபெறவிருந்த 11ஆம் வகுப்பு தேர்வு ஜூன் 2 நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். பேருந்து போக்குவரத்து இல்லாததால் 12ஆம் வகுப்பு கடைசி தேர்வை எழுத முடியாதவர்களுக்கு ஜூன் 4 தேர்வு நடத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். 12ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணி வரும் 27ஆம் தொடங்கும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். சமூக இடைவெளியுடன் தேர்வுகளை நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறிய அமைச்சர், பள்ளிகள் திறப்பது குறித்து தற்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். தேர்வுகளை நடத்த மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். 10ஆம் வகுப்பு படிக்கின்ற SSC படிக்கின்ற மாணவர்களுக்கு 1ஆம் ஜூன் 1 12ஆம் வரையிலும் தேர்வு நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் 11ஆம் வகுப்பு
இருபத்தாறாம் தேதி முடிக்காத அந்த தேர்வை இரண்டாம் தேதி தேர்வுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேபோல் 36842 பேர்கள் 24ஆம் தேதி நடைபெற்ற ப்ளஸ் டூ தேர்வில் வாகனங்கள் குறைவாக இருக்கிறது என்ற முறையில் அது 4ஆம் தேதி என்று அந்த தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட இருக்கிறது. தமிழகத்தில் கோவில்களில் பொதுமக்களை அனுமதிக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் இன்று முதல் 31 வகையான கடைகளை திறக்க அனுமதி அளித்திருப்பதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஊரடங்கு காலம் பலருக்கும் மனச்சோர்வையும் அச்சத்தையும் உருவாக்கியிருப்பதாக கூறியுள்ள அவர் தற்போது வழங்கப்பட்டுள்ள தளர்வுகள் அனைவருக்கும் இந்த சோர்விலிருந்து மீள்வதற்கு உதவும் என்று தெரிவித்துள்ளார். கோவில்களை தரிசனத்திற்காக திறப்பதால் பொதுமக்கள் இந்த மனச்சோர்வை எதிர்கொள்ள அது உதவும் என்றும் கோவில் சார்ந்த ஊழியர்கள் இதனால் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வருமானத்தை மறைத்ததாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் மற்றும் அவரது மனைவி ஸ்ரீநிதி மீது வருமான வரித்துறை சார்பில் தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரிய மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான கார்த்தி சிதம்பரம் மற்றும் அவரது மனைவி ஸ்ரீநிதி பழைய மகாபலிபுரம் சாலையில் முட்டுக்காட்டில் உள்ள தங்களது சொத்துக்களை அக்னி எஸ்டேட் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்திற்கு 2015ஆம் ஆண்டு 7,73,00,000 ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளன. இதுகுறித்து வருமான வரித்துறையினரிடம் கணக்கு தாக்கல் செய்யவில்லை என்று கூறி 2018ஆம் ஆண்டு இவர்கள் இருவர் மீதும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க கோரி கார்த்தி சிதம்பரம் அவரது மனைவி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி எம் சுந்தர் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் இருவரின் மனுக்களையும் தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை மாநகரில் பொதுமக்களுக்கு டெலிமெடிசன் மூலம் சிகிச்சை அளிக்க உதவும் ஜிசிசி விட்மெட் என்ற செயலியை கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரியும் வருவாய் நிர்வாக ஆணையருமான ஜே ராதாகிருஷ்ணன், மாநகராட்சி ஆணையாளர் கோ பிரகாஷ் ஆகியோர் இன்று துவக்கி வைத்தனர். கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகள் குறித்து சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள அம்மா மாளிகையில் அதிகாரிகளுடன் சிறப்பு அதிகாரியும் மாநகராட்சி ஆணையரும் இன்று ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் சாதாரண சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைக்கு செல்வதற்கு பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு வீட்டிலிருந்தபடியே 24 மணி நேரமும் காணொலி மூலம் மருத்துவர்களிடம் ஆலோசனை பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள செயலியின் செயல்பாட்டை அதிகாரிகள் தொடங்கி வைத்தனர். சென்னையில் இதுவரை கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட 4,371 நபர்கள் வசித்த 690 பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. ஒரு துளி பல பயிர்கள் என்ற உன்னத நோக்கத்துடன் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் கிருஷி சுன்சாய் என்ற நுண்ணுயிர் பாசன திட்டத்தின் வாயிலாக குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி அதிக பரப்பளவில் வேளாண் பெருங்குடி மக்கள் பயிர்களை பயிரிட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் 100% மானியத்தில் சொட்டு நீர் பாசனத்திற்கான கருவிகளை பெற்று பயனடைந்துள்ள விவசாயிகள் தங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க உதவிய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர். நான் நீலகிரி மாவட்டம் பைமுந்து கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் நுண்ணுயிர் நீர்ப்பாசன திட்டத்தின் மூலமாக 100% பயன்பெற்றுள்ளேன். இதை மாதிரி எல்லாத்துக்கும் பயன்பெற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதன் மூலம் தோட்டக்கலத்திற்கும் பிரதமர் மோடிக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். பாரத பிரதம மந்திரியின் கிருஷி சிஞ்சாய் யோஜனா பால் ட்ராப் மோர் கிராப் அந்த ஒரு திட்டத்தில் வந்து இந்த ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம்ஸ் விவசாயம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதில் வந்து தண்ணி சேமிப்பு நிறையா இருக்கிறதுனால நிறைய ஃபார்மர்ஸ்களோட நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. நிறைய ஃபார்மர்ஸ் வந்து கேட்குறாங்க தண்ணி சேமிப்பதற்கும் கிராப்புக்கு நல்லா தண்ணி போய் சேர்ந்து வந்து யூஸ் தண்ணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த திட்டம் வந்து ஃபார்மர்ஸ் இடையில நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது. கிசானோட மெயின் ரோல் என்னென்னா ஃபார்மர்ஸோட வாட்டர் சிங்கிள் ட்ராப் மோர் கிராப்ன்ற மாதிரி அந்த லோகோ அந்த ஸ்லோகனுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து இந்த மைக்ரோ ஸ்ப்ரிங்க்ளர் ப்ளஸ் வந்து ஸ்ப்ரிங்க்ளரை வந்து மேக்ஸிமம் டீ கேரட் நம்ம பீட்ரூட் கிராப் ஹில்லி வெஜிடபிள்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து ஹையஸ்ட் ஈல்டு எடுத்துகிட்ருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து விவசாய மக்களுக்கு வந்து கண்டிப்பாக பெனிஃபிட் கொடுக்குன்ற மாதிரி நான் விவசாயம் செய்து வருகின்ற நுண்ணுயிர் பாசனத்திற்கு
100% ஸ்பிரிங்க்ளர் செட் வரி வழங்கிய மோடி அவர்களுக்கும் தோட்டக்கலைத்துறை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் பரமேஸ்வரன். டீ மைனில் ஊரில் விவசாயம் இருக்கு. பிரதம மந்திரி PMKSY நுண்ணுயிர் பாசன திட்டத்துக்கு கீழே இலவசமாக ஸ்பிரிங்க்ளர் பெற்று பயனடைந்துள்ள தோட்டக்கலைத்துறைக்கும் மோடிஜி அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இந்த ஆண்டு பிளம்ஸ் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் அறுவடை பணிகளில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். கொடைக்கானலில் பள்ளங்கி, கோம்பை, மாட்டுப்பட்டி ஆகிய பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் பிளம்ஸ் பழங்களை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். கோடை மாதங்களான மே ஜூன் மாதத்தில் இந்த பழங்கள் அறுவடைக்கு வரும். இந்த ஆண்டு பிளம்ஸ் பழங்கள் விளைச்சல் அமோகமாக இருந்தாலும் ஊரடங்கு உத்தரவினால் மற்ற மாநிலங்களுக்கு இவற்றை விற்பனைக்கு அனுப்புவதில் சிக்கல் எழுந்துள்ளது. எனவே பிளம்ஸ் பழ ஏற்றுமதிக்கு தோட்டக்கலைத்துறை மூலம் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது பொள்ளாச்சி, பழனி, கொடையரோடு, வத்தலகுண்டு போன்ற நகரங்களுக்கு பிளம்ஸ் பழங்கள் விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு கிலோ 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட இந்த பழங்கள் தற்போது கிலோ 50 ரூபாய் முதல் 60 ரூபாய்க்கு விற்பனை ஆவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளதாக கூறுகின்றனர். எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வந்து இயற்கை நல்லா இருந்ததுனால ப்ளம்ஸ் நல்லா காய்ப்பு. விவசாயிகள்ட்ட வந்து 80 ரூபா 90 ரூபாய்க்கு வாங்கி 120 130க்கு விற்றோம். இன்றைக்கி வந்து 40 ரூபாய்க்கு கூட வாங்குறதுக்கு ஆள் இல்லை. விவசாயம் எடுக்காமலே அப்படியே மரத்தில் விட்டாங்க. இந்த ப்ளம்ஸு வந்து சுற்றுலா பயணிகள் தான் அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்தியாவில் வரும் 16ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் கூறியுள்ளது. அந்தமான் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைய வாய்ப்புள்ளதாகவும் இதனால் அந்தமான் நிக்கோபாரில் வரும் 16ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை புறநகர் பகுதியில் இன்று காலை லேசான மழை பெய்தது. அரியலூர் மாவட்டத்தில் இன்று பெரும்பாலான பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. அம்மாவட்டத்தில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதுடன் அவ்வப்போது குளிர்ந்த காற்று வீசி வந்தது. இந்நிலையில் அரியலூர், திருமானூர், ஜெயங்கொண்டம், தாப்பலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் விழுப்புரம், கடலூர், அரியலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கன்னியாகுமரி மற்றும் நாகப்பட்டினத்தில் ஒரு சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊரடங்கு வரும் 17ஆம் தேதி முடிவடையும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்றிரவு 8 மணிக்கு நாட்டு மக்களிடம் உரையாற்றுகிறார். நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான 2வது கட்ட வந்தே பாரத் விமான சேவை வரும் 16ஆம் தேதி துவக்கம். மத்திய அரசு கொரோனா பரவல் தடுப்பு மற்றும் ஊரடங்கு தளர்வு குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை காணொலி காட்சி மூலம் ஆலோசனை. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை வெளியீடு அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம்.